சென்னையில் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. வியாசர்பாடி பகுதியில் காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது அவர்களை நோக்கி சுட்டதால் என்கவுண்டர். என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்கா தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் உள்ளன. செம்மரக்கடத்திலும் ஈடுபட்டவர் என தகவல். மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம். எல்லைப்பகுதியிலேயே பேருந்துகளிலிருந்து பயணிகள் இறக்கிவிடப்படுவதால் அவதி. ராமேஸ்வரம் சென்னை விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் திருச்சியில் கழன்றதால் அதிர்ந்த பயணிகள். பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டு பெட்டிகள் ரயிலோடு இணைக்கப்பட்டன. பெரியாரின் கருத்துக்களை மாணவர்கள் உள்வாங்கி படிக்க வேண்டும். அமைச்சர் உதயநிதி பேச்சு. ஜம்மு காஷ்மீர் முதற்கட்ட தேர்தலில் காலை 9 மணி வரை 11.11 விழுக்காடு வாக்குகள் பதிவு. காலை 7 மணி முதல் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். செப்டம்பர் 28 காஞ்சிபுரத்தில் நடக்கிறது திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம். கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியானதால் தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். கோவை மாவட்ட எல்லையான வாளையாறில் முழு கவச உடை அணிந்து காய்ச்சல் பரிசோதனை நடத்தும் சுகாதாரத்துறை. நாகப்பட்டினத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயற்சி. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடித்து சொந்த ஊர்களுக்கு திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். பயணிகள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து ஏறியதால் பரபரப்பு. தூத்துக்குடியில் திடீரென தானாக மூடிக்கொண்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் கடையின் கதவு. உள்ளே சிக்கிக்கொண்ட 25 பேரை கதவி உடைத்து மீட்ட தீயணைப்பு வீரர்கள். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். திமுக முப்பெரும் விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் கோரிக்கை. உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனதோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மகாவிஷ்ணு விவகாரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிட மாற்றம். பள்ளிக்கல்வி இயக்குநர் அளித்த அறிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. குவாட் மாநாட்டில் பங்கேற்க வரும் 21 தேதி பிரதமர் மோடி அமெரிக்கா பயணம். நேரில் சந்தித்து பேசவுள்ளதாக அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்ப் தகவல். பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு சென்னையில் 2வது ஆளாக பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனின் கூட்டாளியாக அறியப்படும் இவர் மீது 25 கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் 12 முறை குண்டாசும் பாய்ந்திருந்தது. சென்னை பூக்கடை விஆர்என் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் காக்கா தோப்பு பாலாஜி. இவருக்கு திருமணமாகாததால் தனது தாய் மற்றும் தம்பியுடன் வசித்து வந்தார். புறா வளர்ப்பு, பந்தயம் உள்ளிட்டவற்றில் அதிக ஆர்வம் கொண்ட காக்கா தோப்பு பாலாஜி அவ்வப்போது சிறு சிறு அடிதடி பிரச்சினைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அப்பகுதியில் ரவுடியாக மெல்ல உருவெடுத்த பாலாஜி ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வடசென்னையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு தடையாக இருந்ததாக சதீஷ் என்பவரை 2009 ஆண்டும், வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி பில்லா சுரேஷ் என்பவரையும் வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. செம்மரக்கடத்தல் வியாபாரத்திலும் கொடிகட்டி பறந்து வந்ததாக காவல் தரப்பில் கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்பு செந்திலுக்கும் காக்கா தோப்பு பாலாஜிக்கும் இடையே யார் பெரியவன் என்ற போட்டி அண்மை காலமாக இருந்து வந்ததாகவும், அதனால் மாறி மாறி தாக்குதல் சம்பவங்களை நிகழ்த்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 2021 ஆண்டு தேனாம்பேட்டை அருகே ரவுடி சிடி மணி மற்றும் காக்கா தோப்பு பாலாஜி சென்ற கார் மீது செந்தில் நாட்டு வெடிகுண்டு வீசியதாகவும் கூறப்படுகிறது. இவர் மீது 25 கொலை வழக்குகள், கொலை முயற்சி, வெடிகுண்டு வழக்குகள் உட்பட 50 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் 12 முறை குண்டார் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றுள்ளார்.
2021 ஆண்டு ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஆயுத தடை சட்ட வழக்கில் காக்காத்தோப்பு பாலாஜி கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் ஜாமீனில் இருந்து வெளிவந்த அவர் பின்னர் தலைமறைவாகினார். இருப்பினும் தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலாஜியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் சென்ற ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊர் செல்ல போதுமான ரயில் மற்றும் பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாத பௌர்ணமி நேற்று காலை 11:27 மணிக்கு தொடங்கி இன்று காலை 9:10 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். சொந்த ஊர் திரும்புவதற்காக ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் ரயில் நிலையம் முழுவதும் மக்கள் தலைகளாகவே காட்சியளித்தது. விழுப்புரத்திலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறி சென்றதால் பரபரப்பு நிலவியது. அந்த ரயிலில் இடம் கிடைக்காத ஏராளமானோர் அடுத்தடுத்த ரயில்களுக்காக காத்திருக்கின்றனர். ரஷ்ஷு அதுமாதிரி ட்ரெயின் எல்லாம் தான் ட்ரெயின் வந்து போயிடுச்சுருந்தாங்க. மறுபடியும் இப்போ வந்து 11 மணி தான் ட்ரெயின்ன்றாங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எதனா ஒரு ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். நிறைய ஜனங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. மற்றபடினாக்கா அந்த ட்ரெயின் போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் வசதியும் கம்மியாகுது. ஆல்ரெடி இங்கே திருவண்ணாமலையில் ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் அவ்வளோ வசதி இல்லை. அது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருவண்ணாமலையில் போதுமான பேருந்து வசதி இல்லை என கூறி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிரிவலம் வரும் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 9 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. எனினும் பேருந்துக்காக 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கும் நிலை இருப்பதாகவும், கும்பகோணம், திருச்சி, சிதம்பரம், திண்டுக்கல் உள்ளிட்ட நகரங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் அருகே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறுதல், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கைவிடுதல், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, விசிக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் மருந்தகங்கள், பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற அனைத்து வணிக நிறுவனங்கள் முதல் சிறிய கடைகள் வரை அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல அனைத்து திரையரங்குகளும் மீன் சந்தைகளும் மூடப்பட்டுள்ளன. மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கி மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை வந்து ரொம்ப பாதிக்கும் அளவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வந்து வந்து மிகச்சிறப்பாக வந்து அமைதியான முறையில் மிகச்சிறப்பாக வந்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் ஆதரவோடு மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு அடைப்பு காரணமாக ஆட்டோ, வாடகை கார்கள், தனியார் பேருந்துகள் முழுமையாக இயங்கவில்லை. குறைவான அரசு பேருந்துகள் மட்டும் காவல்துறை பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லூரிகள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் போதிய பேருந்து வசதியின்றி அவதியடைந்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அதையொட்டியுள்ள தமிழ்நாட்டு எல்லைப் பகுதிகளான திருக்கனூர், சித்தலம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன.